ஸ்ரீவாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பானகம் எப்படி செய்யறது. இப்போ நரசிம்ம ஜெயந்தி, சின்ன சின்ன பெருமாளுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணால் ஈஸியாக பண்ணுறது வந்து பானகம் தான். பானகம் ரொம்ப உகந்தது நரசிம்மருக்கு. ஸோ பானகம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க, என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், பாகு வெல்லம். அதுக்கப்புறம் மிளகு, சுக்குப்பொடி, ஏலக்காய், ஒரு எலுமிச்சை, அப்புறம் துளசி கொஞ்சம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பானகம் எப்படி பண்ணுறது சுவையாக, கோவிலுக்கு சின்ன பிரசாதம் கொடுக்கறது, இல்லை அது பானகம் குடித்தா வந்து உங்களுக்கு வந்து உடம்புல சூடு வந்து தணிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த வெயிலில் வந்து பானகம் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இதில் அயன் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் லெமனில் குளுமத்தை பண்ணுற சிட்ரிக்ஸ் ஆசிட் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு நல்லது. கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகு சுக்குலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பானகமும் அப்பப்போ இது மாதிரி சேர்ந்து கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நான் வந்து வாட்டர் குத்துறேன். அதை கரைஞ்சோடனே நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நான் சுக்குப்பொடியும் மிளகு பொடியும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் மிக்சியில் அரைச்சி. இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க, பானகத்தை நான் கரைச்சி வச்சுட்டேன். சுக்குப்பொடியோட நல்லா திக்காக கரைஞ்சிருக்கு. நம்ம வந்து இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்குப்பொடி கொஞ்சம் மிளகு பொடி எல்லாம் சேர்த்து கலவை நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து. ஸோ நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியாக கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வாட்டர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக பெருமாளுக்கு உகந்த ஒரு துளசியை நான் போடுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னா வந்து குளுமையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா ஜூஸ் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நரசிம்மருக்கு வந்து இது வந்து உகந்தது, பானகம் உகந்தது. இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி இல்லையா, நம்ம பானகம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, பானகம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ நெய்வேத்தியம் பண்ண போகிறேன் சுவாமிக்கு, அது நான் காமிக்கிறேன் வாங்க. ஆவுனியாபுரம் லக்ஷ்மி நரசிம்மர், எங்கள் குலதெய்வம். ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு, சிங்க முகத்தை கொண்டவர். நம்மளால் முடிஞ்ச சின்ன பூஜையாவது இன்றைக்கி பண்ணணும். ஸோ நான் என்னால் முடிஞ்சதும் இன்றைக்கி பானகம் நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அஸ்தாங்கிக கருணாமூர்த்தி சர்வவியாபிதாம் லோகரட்சகாம் பாப விமோசன விருத்த நிவாரணம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா சர்வாபிஷம் அணிதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்டில் தென், ஸ்ரீவாஸ் கிச்சன்.